हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। दिस इज सुगन्या वेलनेस कोच। இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பற்றி சொல்ல போகிறேங்க. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா, புரதச்சத்து அதாவது ப்ரோட்டீனை பற்றி உங்களோட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் ப்ரோட்டீன்? ப்ரோட்டீன் எங்கெல்லாம் இருக்குது? ப்ரோட்டீன் நம்மளுக்கு கம்மி ஆகிறதுனால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஓகேவா? அதில் இருக்க பெனிஃபிட்ஸு, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோட்டீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரோட்டீன் வந்து ஒரு நியூட்ரியன்ட், அது மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படி சொல்லுவாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ட் மூணு இருக்குங்க: கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு 40% தேவை, ப்ரோட்டீன் 30%, ஃபேட் வந்து 30%. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. அதில் ப்ரோட்டீனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் நான். ப்ரோட்டீன் கண்டிப்பாக 30% தேவைங்க. ஓகேவா? அது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம பர்ஃபெக்டாக ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணோன்னா ப்ரோட்டீன் இல்லாமல் அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ப்ரோட்டீன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் டே டு டே லைஃப்பில் தினமும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரோட்டீன், புரதச்சத்து தேவைப்படும். சில பேருக்கு வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்குது. WHO, World Health Organization, அவங்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் நார்மலாக ஒரு 50 கிலோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா 50 கிராம் ப்ரோட்டீன், 50 kg ஒரு பர்சன் இருந்தால் 50 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒருவேளை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ரன்னிங் இல்லை ஸ்விம்மிங்கு இல்லைனா அத்லெட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகமான ப்ரோட்டீன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேவா? இது கம்பல்சரிங்க. ப்ரோட்டீன் நம்மளுக்கு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன், அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்கில், எக்கில், சிக்கனில், ஃபிஷ்ல, சீஸில், இப்படி எல்லாத்துலேயுமே கூட வந்து ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் அதில் கொழுப்பு கூட இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம சமைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொழுப்பை கூட யூஸ் பண்ணுவோம், அதாவது ஃபேட்டை யூஸ் பண்ணுவோம். ஆயில், ஆயிலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ், ப்ரோட்டீன் இருந்தாலும் அதில் ஃபேட் இருக்குது, ஃபேட்டை குக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபேட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். சரி, ஓகே. இப்போ பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் கிட்ட நம்ம வந்தோம் அப்படின்னா, நட்ஸில் இருக்குது, பீஸில் இருக்குது, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் இருக்குது, லெகமெண்ட்ஸ், இப்படி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு விதமான பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய 22 அமினோ ஆசிட் அதில் கிடைக்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் எல்லா பொருளையுமே ஒரே நாளில் சாப்பிட முடியாது, செஞ்சுக்கவும் முடியாது. அதனால் நம்மளுக்கு தேவையான அமினோ ஆசிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது ப்ரோட்டீன் குறைபாடால் நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மசில் லாஸ் ஆகிடும். ஓகேவா? ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம், எனர்ஜி லெவல்ஸ் வந்து லோ ஆகிடும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், டயர்டாக இருப்போம். அப்புறம் எல்லாத்துக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம் கூட ஆகும். இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் குறைபாடால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம ஓவராலாக நம்ம பாடியில் ஆர்கன்ஸு, டிஷ்யூஸு, மசில்ஸு, இல்லை ஹேர், நெயில்ஸ், இது எல்லாத்துமே, இது எல்லாமே கூட மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேவா? நம்மளுக்கு எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட்டு கேரி பண்ணி போகும் இல்லையா, ஆக்சிஜன் கேரி பண்ணணும்னா ப்ரோட்டீனுடைய அவசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட்டு ஃப்ளோ ஆகும்போது ஆக்சிஜனை கேரி பண்ணும், அதுக்கு ப்ரோட்டீனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கார்போஹைட்ரேட் டயட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது எடுத்துக்கிறதுனால பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகேவா? பேலன்ஸ்டு ப்ரோட்டீன் டயட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நம்ம சுகர் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது. இதில் இருக்க முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹங்கர் லெவலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு வந்து ஃபுல்ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய மசில் மாஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அப்புறம் டிஷ்யூஸை வந்து பில்ட் பண்ணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையா இருக்குது ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறதுனால. ஓகேவா?
ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். நார்மலாக இது வந்து டூ சைஸில் இருக்கும், ஒன்று வந்து 200 கிராம்ஸில் இருக்கும், இன்னொன்று 400 கிராம்ஸில் இருக்கும். அந்த 200 கிராம்ஸில் இருக்கிறது வந்து 33 சர்விங்ஸ்க்கு வரும். அப்புறம் 400 கிராம்ஸில் இருக்கிறது வந்து 66 சர்விங்ஸ்க்கு வரும், ஓகேவா? அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்தோன்னா 6 கிராம்ஸ் ஆஃப் பவுடர் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்பூனில் 5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சோயா ஐசோலேட்டட், ஓகேவா? சோயா ப்ரோட்டீன் ஐசோலேட்டட் இருக்கும். அதில் வந்து வெஜிடேரியன் சோர்ஸ், எல்லா வெஜிடேரியன் சோர்ஸையும் எடுத்து நம்மளுக்கு 22 அமினோ ஆசிட் கொடுக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது, ஓகேவா? ஒரே வாட்டி நம்ம எடுத்துக்க முடியாது, ஆனால் இதில் இருக்குது. ப்ளஸ் வே ப்ரோட்டீன் கூட காம்பினேஷனில் இருக்குது. அந்த வே ப்ரோட்டீன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது, ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம டிஷ்யூஸை ரிக்கவரி, மசிலை ரிக்கவரி பண்ணக்கூடிய தன்மையும் அதில் இருக்குது, ஓகேவா? இது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதோட வந்து நம்ம ஒர்க் அவுட், ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோன்னா நம்ம மசில் மாஸ் வந்து மெயின்டைன் ஆகும், பில்ட் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது, ஓகே? இது வந்து வெயிட் லாஸ் ஆகணும், வெயிட் கெயின் ஆகணும், இல்லை வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது வந்து அவங்களுடைய கோச்சஸை கேட்டு எந்த அளவில் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து நார்மலாகவே 2 ஸ்பூன்ஸ் எடுத்துப்போம் இல்லையா, 10 கிராம்ஸ் இருக்கும். 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஷேக் மேட் எடுத்துக்கும் போது அதில் 9 கிராம்ஸ் இருக்கும். ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா 1 அதில் வந்து 3 கிராம்ஸ் ஒரு ஸ்பூனில் இருக்கும். ஸோ 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறதுனால 9 கிராம்ஸ் இருக்கும். 9 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார்முலா 1, இதில் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறதுனால 10 கிராம்ஸ், ஷேக் மேட் அகெயின் 2 ஸ்பூன்ஸ் இருக்கிறதுனால 10 கிராம்ஸ். ஓவராலாக 29 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நியூட்ரிஷன் மீல், அதாவது பிரேக்ஃபாஸ்டில் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு நார்மலாகவே உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தால் கூட ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம எது எடுத்துக்கிட்டாலும் அதில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஓகே, ப்ளஸ் இது வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இட்லி இல்லை தோசை, சப்பாத்தி இல்லை ரோட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுற, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிற பொருளில் கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா லம்ஸ் குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக ஆகிடும், ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் மெயின்டெனன்ஸ் ஆகணும், ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை ப்ரோட்டீனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.